லஞ்சம், ஊழல், சாராயம், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கொடுத்து மக்களை சோம்பேறியாக்களாக்கி குடிகாரர்களாக்கி ஏமாற்றிய இந்த இரண்டு கட்சிகளும் புறக்கணித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இந்த திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி சென்றது நாம் செய்த மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு மக்களிடம் கேட்டிருக்கின்றோம். கலைஞருக்கு 5 முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஜெயலலிதாவுக்கு 3 முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஏன் பன்னீர்செல்வத்துக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்தீர்கள். இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உறுதியாக கொடுப்பீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். ஒரு காலத்திலே இந்தியாவிலே தமிழகமும் பீகார் மாநிலமும் மிகச்சிறந்த நிர்வாகம் செய்கின்ற மாநிலமாக இருந்தது ஒரு காலம், 1950-60. பிறகு அது குறைந்து, படிப்படியாக குறைந்து இன்று தமிழ்நாடு பார்த்தால் இந்தியாவிலே மிக மோசமான மாநிலம் பீகார். அந்த பீகாரை விட மோசமான மாநிலம் என்று தமிழ்நாடு இருக்கிறது. 50 ஆண்டு காலம் நீங்கள் சிந்திக்கவில்லை. முதல் முறையாக சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தியுங்கள், எண்ணி பாருங்கள். நாம் கேட்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் நாளை உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் தமிழ்நாட்டிலே. இல்லை, இதே நிலைமை தொடர்ந்தால் தமிழ்நாடு நாசமாகிவிடும், மிக மிக மோசமாகிவிடும். ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எனக்கு பதவி ஆசை இல்லை. ஏதோ வந்து முதலமைச்சர் ஆகணும், இந்த பதவிக்கு போகணும், அந்த பதவிக்கு போகணும், நிச்சயமா எனக்கு பதவி ஆசை கிடையாது. எல்லாம் பதவியும் பார்த்தாச்சு, எவ்வளவோ பார்த்தாச்சு. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை முன்னுக்கு வர கொண்டு வர வேண்டும். இந்த பொறுப்பை, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது நம்முடைய இனமான காவலர் பருத்துர் ஐயாவும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் கொடுத்திருக்கிறீர்கள். என் மீது நம்பிக்கை வைத்து கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் முதலமைச்சரை தேடி போக வேண்டாம், முதலமைச்சர் உங்களை தேடி வருவார். இதுதான் நமக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம். 50 ஆண்டு காலம் நாசம் செய்த திமுக, அதிமுக வேண்டாம். ஒரு முறை பாட்டாளி மக்கட்சி, ஒரு முறை இந்த அன்புமணிக்கு, ஒரே ஒரு முறை நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ என்று பணத்தை வைத்து ஊடகங்களில் அப்படியே அவர்களுடைய செய்திகள்லாம் திணித்து அன்றாடம் இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தெளிவாக இருக்கின்றார்கள், நீங்க என்ன செஞ்சாலும் ஒன்னாக போறது கிடையாது. காரணம், உங்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள். உங்கள் கட்சிக்குள்ளே உங்களுக்கு ஒன்னும் கிடையாது. எங்க கட்சியில ஐயாவும் சேர்ந்து, இங்க இருக்கின்ற பொறுப்பாளர் எல்லாம் சேர்ந்து, இங்க இருக்கின்ற அத்துணை மக்களும் சேர்ந்து என்னை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள். உங்கள் கட்சியில் முடியுமா? நம்பிக்கையான முடிவு, மிக மிக முக்கியமான ஒரு முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது. நாங்கள் யாருடன் சேரமாட்டோம், திமுகவுடன் சேரமாட்டோம், அதிமுகவுடன் சேரமாட்டோம். மக்கள் உங்களை நம்பித்தான் இந்த தேர்தலிலே நாம் போட்டியிடுகின்றோம். இந்த பக்கம் போக போறது கிடையாது, இந்த பக்கம் போக போறது கிடையாது, நேரா இந்த பக்கம் தான் நேரா நாங்க போக போறோம். மக்களை நம்பி, உங்களை நம்பி, இளைஞர்களை நம்பி, தாய்மார்களை நம்பி, எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று கோடான கோடி தமிழ் மக்களை நம்பி இந்த தேர்தலிலே நாம் போட்டியிடுகின்றோம். இந்த தைரியம் வேற எந்த கட்சிக்கும் வருமா? வேற எந்த கட்சியும் அறிவிக்க முடியுமா? முடியாது. நாம் அறிவிக்கின்றோம். எப்படி? உங்களை நம்பி, மக்களை நம்பி, குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை நம்பி அறிவித்திருக்கின்றோம். நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கவில்லை, ஊடகங்களுடன் நாங்கள் கூட்டணி வைக்க இருக்கின்றோம். எங்களுடன் நீங்கள் கூட்டணி வையுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். தமிழ்நாட்டை நாம் எல்லோரும் சேர்ந்து மாற்றுவோம். இது உங்களுடைய கடமையும் கூட. இந்த அன்புமணியை நீங்கள் உங்களுடைய தம்பியாக நினைத்துக் கொள்ளுங்கள், அண்ணனாக கருதி, உங்களுடைய பிள்ளையாக கருதி ஒரு வாய்ப்பு இந்த அன்புமணிக்கு கொடுங்கள். இந்த அன்புமணியை ஒரு பொது வேட்பாளராக பாருங்கள். கட்சியும் கூட பார்க்க வேண்டாம், எந்த ஜாதி, எந்த சமுதாயம், எந்த மதம், எதுவும் பார்க்க வேண்டாம். ஒரு மருத்துவனா பாருங்கள், ஒரு படித்தவனா பாருங்கள், ஒரு இளைஞனா பாருங்கள், இந்தியாவுக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்தவனா நீங்கள் பாருங்கள். இந்த அன்புமணிக்கு ஒரே ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் பணிவோடு, பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்.